வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் உள்ள சாலைகளை மேம்படுத்த சிறப்பு நிதி. 2,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சென்னை திருநின்றவூரில் மாணவிக்கு பள்ளி தாளாளர் பாலியல் தொல்லை, மாணவர்களின் போராட்டத்தால் பதற்றம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி மனு. சட்டம் ஒழுங்கு பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தார்மீக உரிமை இல்லை, அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டம். தமிழகத்தில் ஊர்வலம் நடத்த அனுமதிக்க வேண்டும், RSS சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அனுமதியின்றி வைத்த 56 விளம்பர பலகை அகற்றம், சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. 10-20 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை, அரசு பேருந்து நடத்துனர்களுக்கு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடக்கம். கார் கண்ணாடியில் கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டியதாக எழுந்த புகார், நடிகர் விஜயின் காருக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார். நாட்டின் அமைதிதான் முக்கியம் என்று ராணுவத்தை மேம்படுத்த தவறிவிட்டோம், ஆளுநர் RN ரவி வேதனை. செந்தில் பாலாஜி மீதான ஊழல் வழக்கை விரிவாக விசாரிக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவில் பிரபல சூப்பர் மார்க்கெட்டில் மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு, 10 பேர் பரிதாபமாக பலி. துருக்கியில் பயங்கர நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, மொராக்கோ குரேஷியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிரா. திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.